அதெல்லாம் அப்புறம் சொல்ல. முருகா, இவன போலீஸ்ல ஒப்படை. அட பாவி, நீ இங்கேயுமா வந்துட்ட? இவன தெரியுமா உனக்கு? மாமாவை பார்க்க வந்துகிட்டு இருந்த என்ன இவன் தான் வழி மறிச்சு என் மானத்தை பறிக்க முயற்சி பண்ண. நல்ல வேலையா இந்த தம்பி வந்துதான் என் மானத்தை காப்பாத்திச்சு. நீ எப்படி அங்க போன? ஓகோ மரகதம், உன்னை காணும்னு முருகன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவன் அதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு உன்னை வந்து காப்பாத்திருக்கான். தம்பி, உங்க பெருமையெல்லாம் தெரியாம எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. தப்பு செஞ்சது அவர் இல்ல, நான் தான். ஒரு குழந்தைக்கு ஆசைப்பட்டு ஒன்னா இருந்த குடும்பத்தை ரெண்டாக்கிட்டேன். சத்தியமா சொல்றேன், இன்னையில இருந்து இவங்க தான் என் குழந்தைங்க. இனி என்ன ஆனாலும் சரி இவங்களை விட்டு பிரியவே மாட்டேன். தம்பி கேட்டீங்களா, உங்க அண்ணி சொன்னது கேட்டீங்களா? தம்பிங்களா கேட்டீங்களா, உங்க அண்ணி சொன்னது நாங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நாங்க போகவே மாட்டோம், இங்கே தான் இருப்போம். நீங்க என்ன தெரிஞ்சாலும் போகவே மாட்டோம். சொல்லுங்க, எங்களை மன்னிச்சு பாருங்க. நாங்க செஞ்சது தவறு தான், நாங்க செஞ்சது தவறுன்னு உணரும் போது நீங்க எங்களை மன்னிக்க கூடாது. பாலு, சோமு, எல்லாருக்கிட்டையும் நாங்க மன்னிப்பு கேட்டோம். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி எங்களுக்கு இல்ல. ராமுவ நாங்க தான் சொல்லட்டும், அதுக்காக எந்த கட்டணம் வேணும்னாலும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் எங்களை உங்க கூட சேர்த்துக்கு. மனிதர்களால எதையுமே செய்ய முடியாது, எல்லாம் தெய்வ செயல். ஆமா, எல்லாமே தெய்வ செயல், எல்லாம் தெய்வ செயல். பழகும் பகில் பழகிய நண்பனே, பாசம் கை ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே, மிருகம் கூட தெய்வமே. எல்லாம் தெய்வ செயல், எல்லாம் தெய்வ செயல், எல்லாம் தெய்வ செயல். Thank you.
For more updates, like, comment, subscribe to our channel.